எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிபன். மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஐஆர்சிடிசியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது ட்ரெயினில் போகிறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ தான். தெரிஞ்சவங்க இது முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். நிறைய பேர் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும் எப்படி பண்ணுறது, எல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க நிறையா தெரியும். பட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டவங்க அது எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஐஆர்சிடிசியில் போய் ட்ரெயினில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால ஒரு டிஸ்க்ளைமரோடயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் நான் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி, அதோட சேர்த்து நான் புக் பண்ணும்போது என்னென்ன நான் பண்ணுவேன், ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவை போடுறேன். தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்றக்காக அந்த வீடியோ. ஸோ அது டேரெக்டாக கூகுளில் போயிட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு, iRCTC.co.in சொல்லிட்டு. இதில் தான் நீங்கள் உள்ளே போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட டிக்கெட் புக்கிங் வெப்சைட். இதே பார்த்தீங்கன்னா ஆப்பும் இருக்குது, ஐஆர்சிடிசி ஆப்புமே இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அதில் கூட நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணலாம். அந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி சார்ஜ் ஆர் வேகன்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் ஃப்ரம் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தான் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க அப்படின்றதும், டூ தான் நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, அதாவது என்றைக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்களோ அந்த டேட்டு. சும்மா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வரைக்கும் போகலாம். சென்னை எக்மோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்க்கான கோடு. எம்டியூன்றது பார்த்தீங்கன்னா மதுரைக்கான கோடு. ஸோ சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிறதுக்கு ரேண்டமாக இந்த சாட்டர்டே பார்ப்போமா, வர சாட்டர்டே வந்துட்டு நம்ம புக் பண்ணுறதா டேட் போட்டிருக்கோம். அதாவது ட்ராவல் பண்ணுற டேட் அது. ஆல் கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஏசியா, செகண்ட் ஏசியா, தேர்ட் ஏசியா, இல்லை ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். அதே நீங்கள் பர்டிகுலர் கிளாஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கிளாஸ் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான கிளாஸில் எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குது, என்ன டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் காட்டும். நம்ம ஆல் கிளாஸே கொடுத்துக்கலாம், நம்ம எல்லாத்துலையும் பார்ப்போம். அண்ட் கீழே ஜென்ரல் கேட்டகரி, இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஜென்ரல் கேட்டகரியா, இல்லை லேடிஸ் ஒன்லி கேட்டகரியா, இல்லை லோவர் பட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியா, இல்லை டிசபிலிட்டி, அந்த தட்கல் தட்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறோம் இல்லையா ஒரு நாள் முன்னாடி, அந்த தட்கல் புக்கிங்கா இல்லை ஜென்ரல் புக்கிங்கா அப்படின்றது. நம்ம ஜென்ரலே போவோம் எப்படி புக் பண்ணுறதுன்னு. மீது கீழே இருக்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணுமா, ரயில்வே பாஸ் இருக்கா, இல்லை அந்த ஒன்லி ட்ரெயின் வித் அவைலபிள் பர்த்னா உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த ட்ரெயின்ஸில் பர்த் அவைலபிள் இருக்குது, அதாவது அவைலபிள் இருக்க சீட்ஸ் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அதுதான் காட்டாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஈஸி புக்கிங் வித் ஆஸ்க் ரிஷா, அந்த ஆஸ்க் ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பாட் மாதிரி இந்த இதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா அந்த சைட்டில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்லுவோம். சும்மா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று போட்டிருந்தேன், ஹாய்னு சொல்லி போட்டிருந்தேன், அது பதிலுக்கு ஹாய் டியர்னு அனுப்பியிருக்கு. அது என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு, விச் இஸ் த ஃபாஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரெயின், விச் இஸ் இந்தியாஸ் மோஸ்ட் பிக்சரஸ்க்கு ட்ரெயின் ரூட் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன கொஸ்டினாலும் அதை கேட்டுக்கலாம். மோஸ்ட்டாக அது ட்ரை பண்ணி அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்துட்டு புக்கிங் உள்ள சர்ச் போவோம். அந்த சர்ச் போய் தாண்டி நம்ம உள்ள வந்தோன்னே நம்ம சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே காட்டும். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் அஞ்சாந்தேதி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா கிளாஸ் ஜென்ரலாக நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். மாடிஃபை சர்ச் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ சென்னைக்கு போகிறது மதுரைக்கு போகிற, நீங்கள் திருநெல்வேலிக்கு பார்க்கணும், இல்லை நார்வேலிக்கு பார்க்கணும்னா அதை அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அது சேஞ்ச் பண்ணி மாடிஃபை சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுக்கும். சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி ஃபில்டர்ஸ் நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்தமாதிரி ஃபில்டர்ஸ் நிறையா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்னென்ன கிளாஸஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன டைப்பாக உங்களுக்கு வேணும், அதெல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏற்றாப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் படி ஷார்ட் ஆயிருக்கும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா, டிபார்ச்சர் ஃபர்ஸ்ட் எது மொதல் கிளம்புதுன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எதுக்கு உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது, சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் காலைல 5 மணி கிளம்புது, தேஜஸ் எக்ஸ்பிரஸ் காலைல 6 மணி கிளம்புது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலைல 9:30 கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டும். ரேண்டமாக நீங்கள் வந்துட்டு இப்போ அதில் என்ன சீட் அவைலபிள் இருக்குது புக் பண்ணலாமா சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ரெப்ரஸண்ட் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணும். சீட் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை, ஏன்னா இப்போ உடனே ஒரு 2-3 நாளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக அந்த சனிக்கிழமையிலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு எந்தெந்த டேட்டில் என்னென்ன சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டே இருக்கும். எதுலேயுமே அவைலபிள் இல்லைங்க. தேர்ட் ஏசி பக்கத்தில் இருக்க தேர்ட் ஏசி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க காட்டும். செகண்ட் ஏசி அதில் காட்டும். அதே மாதிரி செகண்ட் செட்டிங்கில் வந்துட்டு செக்ரெட்டுக்கே போயிடுச்சு ஓகே, ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் எதில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கான ஃபேர்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புக் நவ், இதில் வந்து ஏன் புக் நவ்னா இப்போ அடுத்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அது மாதிரி நீங்கள் கீழே புக் நவ்னு சொல்லி கொடுத்து கீழே ஃபேர் அதுக்கான போட்டுருவாங்க. ஸ்லீப்பர் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 293 ருபீஸ் அப்படின்றது. கன்ஃபர்மேஷன் ப்ராபபிலிட்டி ஒரு சில ட்ரெயினுக்கு ஒர்க் ஆகும், ஒரு சில ட்ரெயினுக்கு ஒர்க் ஆகிறது இல்லைங்க. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்றது தெரியல. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு 53% சான்சஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது.
அடுத்து பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் அடுத்த ட்ரெயின் அதுவும் காமிக்கும். அதுலேயுமே சீட்ஸ்லாம் இல்லை. அது ஏசி சேர் கார்லேயும் நீங்கள் பார்க்க தான் பார்க்கலாம், இல்லை செகண்ட் சீட்டிங் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோச்சஸ்லையுமே நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைன்றதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேக்கான தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன டேட்ல அவைலபிள் இருக்குன்றதை பச்சை கலரில் காட்டுற மாதிரி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு 175 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா ட்ரெயினுக்கும் காட்டும். அதே மாதிரி ஃபேர் எல்லா சீட்டுக்குமான ஃபேருமே போட்டிருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்தடுத்து என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது, அந்த ட்ரெயின்ஸில் என்னென்ன எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது, என்ன ஃபேரு புக் பண்ணால் எவ்வளோ கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது, கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போட்டு கொடுக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் அதெல்லாமே கூட சேர்த்து கொடுக்கும். அடுத்து நைட் ட்ரெயின்ஸ் எல்லாமே அப்படியே வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் போகிற ட்ரெயின்ஸ் சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் புக் பண்ணுறோம். ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணி புக் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அது ஃபஸ்ட் லாகின் பண்ணணுங்க. ஆமாம் மறந்துட்டேன், இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஐடி வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை புக் பண்ண முடியும். நான் என்னோட யூசர் ஐடி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே வந்துட்டு கிரெடென்ஷியல்ஸ் உள்ள லாகின் பண்ணிட்டு தான் உள்ளே வருவோம். ஸோ இப்போ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து புக் நோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு மூணு ஸ்டெப்ஸ், பேசஞ்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்க்குறது, தேர்ட் ஒன்று வந்து பேமெண்ட் டிக்கெட்டுக்கான ஃபேரை நம்ம பே பண்ணுறது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம கிளிக் பண்ண அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்கு 9:40 கிளம்புது. அந்த டைமிங்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு உள்ள ஸ்லீப்பரில் நம்ம இப்போ புக் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இது போர்டிங் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் புக் பண்ணுறது, சென்னை எக்மோர்லேருந்து தான் மதுரைக்கு ட்ராவல் பண்ணணும் இல்லை. நீங்கள் போர்டிங் வந்து தாம்பரத்தை கூட வச்சுக்கலாம். அதாவது அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் தான் நான் ஏற போகிறேன் அப்படின்றது நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஒரு சில டைம் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து மதுரைக்கு சீட்ஸ் இருக்கும், ஆனால் தாம்பரத்துலேருந்து மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் புக் பண்ணிவிட்டு தாம்பரத்தில் போர்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம புக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து நார்மல் புக்கிங் இடம்னா நம்ம சென்னை எக்மோர்லேருந்தே பண்ணிக்கலாம் எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இங்கெல்லாம் நம்ம நேமு இப்போ என் நேம் ரேண்டமாக போட்டுக்கலாம். அதிபன், என்னுடைய வயசு 20, ஜெண்டர் மேல், பர்த் ப்ரிஃபரன்ஸுங்க இது ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் பர்த் இருக்கும். லோயர், மிடில், அப்பர், சைடு அப்பர், சைடு லோயர்னு சொல்லிட்டு 5 இருக்கும். உங்களுக்கு எது வேணும், நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு சைட் லோவர் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சைட் லோவர் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக சைட் லோவர் தான் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது, அது வந்து உங்களுக்கு கேரண்டி பண்ண முடியாது சைட் லோவர் தான் வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த பர்த் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, அது உங்களுக்கு அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை கொடுக்கும், அப்படி அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பர்த்து தான் கொடுக்கும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் அது சொல்கிற மாதிரி, ஆனால் அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை அலாட் பண்ண ட்ரை பண்ணும், இல்லைனா வந்துட்டு வேறு பர்த் தான் வரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட் பேசஞ்சர் கொடுத்து இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் பார்க்குறேன்றனால நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எத்தனை பேசஞ்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஜென்ரல் புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு ஒரே டிக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். அதேமாதிரி தக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 4, ஜென்ரலில் 6, தக்கலில் 4, 4 பேருக்கு ஒரே புக்கிங்கில் பண்ணலாம் அந்த மாதிரி. அடுத்து உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ப்ரிஃபரன்சஸ், இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எப்பவுமே போடுவேன், கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன். ஒருவேளை அது கூட ஹையர் பர்த், இப்போ நான் சரி ஸ்லீப்பரில் புக் பண்ணுறேன், தேர்ட் ஏசியில் வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஸ்லீப்பர் பர்த்தோட டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எந்த ஒரு காஸ்ட்டுமே செலவு பண்ணாமல் தேர்ட் ஏசிக்கு ஷிஃப்ட் பண்ணி விடுற மாதிரி, அதாவது அப்கிரேட் பண்ணி விடுற மாதிரி ஃப்ரீ அப்கிரேடேஷன். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐஆர்சிடிசியில் கொடுத்துருக்காங்க. எனக்குமே ஒரு 2-3 தடவை இருக்குங்க. ஒரு தடவை சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் முத்துநகர் எக்ஸ்பிரஸில் போனேன், அப்போ ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தேன், தேர்ட் ஏசியில் கொடுத்தாங்க. அதேமாதிரி நம்ம வ்ளாகே ஒன்று இருக்குது பாண்டியன் எக்ஸ்பிரஸில், ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருந்தேன், பட் சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி வந்துருச்சு. அந்த மாதிரி ஆட்டோ அப்கிரேடேஷன் சம்டைம்ஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் மோடு, எந்த மோடில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் சம்மரி, அதாவது எவ்வளோ டோட்டலான ஃபேர் எவ்வளோன்றது காமிக்கும். 320 ஸ்லீப்பரில் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ளே போனோம்னா அடுத்து ரிவ்யூக்கு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் போர்ட்டலுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு, கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி நெட் பேங்கிங் அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும் இல்லையா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி அது சம்திங் அந்த மாதிரி பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் முடிச்சோடனே அந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் புக் ஆகி உங்களுக்கு ஒரு வேலை அவைலபிள் இருந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மான ஒரு டிக்கெட்டே கிடைக்கும். இல்லை ஆர்ஏசியில் புக் பண்ணிங்கன்னா ஆர்ஏசி டிக்கெட் ஒன்று கிடைக்கும். இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் வரும், அது கன்ஃபார்ம் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் ஆனாலும் ஆனது தான், ஆகாமல் போனாலும் போனது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம டிக்கெட் யூஸ்லாம் வெப்சைட்டில் போய் டேரெக்டாக புக் பண்ணுறது. இது நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும் தான், வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது எதுக்குற பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கலாம். பட் தெரியாத ஒரு சிலர் வந்துட்டு என்ன கேட்டாங்க இதை எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஸோ ஏன் மக்களே
இன்னைக்கு ஐயா சிட்டிஸ்ல போய் எப்படி டிக்கெட் புக் பண்றது, அதோட சேர்த்து ஒரு ரெண்டுக்கான ஒரு சின்ன ஐடியாஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். புக் ஒன் லீவ் கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதாவது வந்துட்டு கன்ஃபார்மான டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தால் மட்டும் புக் பண்ணு, இல்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் புக் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்கல் டிக்கெட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த வீடியோல பார்த்தோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ எஸ், ஐஆர்சிடிஸ்ல எப்படி டிக்கெட் புக் பண்றது இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும், ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி இப்போ ஐஆர்சிடிஸ்ல புக் பண்றது, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்எஸ் கவுண்டர்ல ஃபுல்லா பல்க் டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி எஸ்டிடிசி பஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு ஆன்லைன்ல புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் சின்ன ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு வேணும்னு நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அந்த வீடியோ நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் சின்னதா பண்ணி ஒரு வீடியோ போடலாங்க. சோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க. ஐஆர்சிடிசி உங்க டிக்கெட் புக்கிங் எப்படி பண்றதுன்னு தெரியாதவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் புக்கிங், ஆஃப்லைன் புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பிஆர்எஸ் கவுண்டர் அங்க ஸ்டேஷன்ல இருக்க கவுண்டர்ல எப்படி டேரக்டா புக் பண்றதாலும் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வீடியோ தான். சேஸ் மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க புக்கிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அண்ட் யூஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன். கேஸ்க்க பிளாக் தான் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பிளாக் வருது நம்ம சேனல்ல, அந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.